வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி. நம்ம நுண்துதுமி யூடியூப் சேனலில் புறநானூறு, குறுந்தொகை, முல்லைக்கிளி இந்த மாதிரி நிறைய சங்க இலக்கிய பாடல்களும் சினிமாவில் இடம்பெற்ற சங்க இலக்கிய வரிகள் பற்றியும் அறிவியல் காணொலிகளும் பார்த்துட்டு வரோம். உடலியல் சம்பந்தமான காணொலிகளும் பார்த்துட்டு வரோம். சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற பூக்களை பற்றிய ஒரு தொடரை நாம் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு தனித்தனி காணொலியாக ஒரு தொடர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலிக்கு குரல் கொடுத்திருக்கும் சகோதரி செல்வி தேவி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கோடல். வெண்மை நிற இதழ்களை உடைய கோடல் வெண்மை பெயரெனினும் இதழ்களில் வெண்மை நிறம் ஒன்றையே கொண்டவை அல்ல. பொதுவாகவே கோடல் தன் ஓர் இதழிலேயே ஒன்று இரண்டு மூன்று நிறங்களை உடையது. அவ்வண்ணங்கள் பூவின் வளர்ச்சியில் மாற்றம் பெறுவன. இந்நிறமாற்றமும் இதற்கு வண்ணக்கோலமாகிறது. இக்கோலத்தால் கோடல் புலவர் பெருமக்களது மனதை கவர்ந்து சுண்டி இழுத்து பல வகையாக உவமை கூறி பாட வைத்துள்ளது. அத்துடன் இப்பூவை வர்ணித்த புலவர்களின் கருத்துகளில் ஒருமித்த பாங்கு அமைந்துள்ளதை காண்கிறோம். வர்ணனையாகவோ உவமையாகவோ ஒரு புலவர் ஒன்றை படைத்து முழிந்தால் அடுத்தவர் அதனை ஏற்று எடுத்து முழிந்துள்ளார். கண்ணன் சேந்தனார் என்னும் புலவர் அரும்புடன் நின்றிருக்கும் காம்பு தண்டை காண்கிறார். மற்ற மலர்களின் காம்பை விட இக்காம்பு அதிக அளவில் நீண்டது. முனையில் அரும்பை தாங்கி நிற்கும் தோற்றம் படகை தள்ளும் துடுப்பு போன்று இருந்தது. அதனால் நீடிதழ் நெடுந்துடுப்பு எனப்பட்டது. தன் கமல் கோடல் துடுப்பு ஈன என்று காம்பு நீண்டு வளர்வதை துடுப்பு ஈன என்றார். இத்துடுப்பு அரும்போடு பக்கவாட்டில் கை நீட்டியது போன்று எடுப்பாக இருப்பதை மூவாதியர் என்பார் தன்னரும் கோடல் துடுப்பு எடுப்ப என்றார். இத்துடுப்புடன் கோடலின் அரும்பு முனை சிவப்பாக தோன்றும். இது காற்றில் அடிபட்டு அசைந்து தடுமாறுவதை கண்ட நல்லந்துவனார் கல்லை குடித்தவன் தடுமாறுவது போன்றுள்ளதாக கரிப்பட்டான் நிலையே போல் தடவுப துடுப்பு என பாடி இத்துடுப்புடன் அரும்பு தலை சாய்த்து முகையாகும் நிலையில் பாம்பு ஒன்று தலை நீட்டி இருப்பது போன்று கருதுமாறு இருந்ததை கண்ணன் சேந்தனார் கோடல் அம் கூர்முகை போல் அரா நேர் கருத என்றார். இம்முகை போதாகி மலராகிறது. இதழ்கள் வெளிவளைவாக புடைத்து நிற்பது புல்லாலங்கண்ணியார் பார்வையில் சினங்கொண்ட பாம்பு தன் படத்தை விரித்திருப்பதாகப்பட வெஞ்சின அராவின் பை அனந்தன்ன தன் கமல் கோடல் தாது பிணி அவிழ என்றார். இதனை வழிமொழிபவர் போன்று மதுரை கண்ணன் கூத்தனார் அனர்த்து எழுப்பாம்பின் தலை போல் புனர்கோடல் என்றார். நன்கு மலர்ந்து நிற்கும் நிலையில் கோடல் தன் அழகிய இதழ்களில் முக்கால் பகுதி வெண்மை நிறமும் முனை செம்மையாகவும் காட்சி தரும். இந்த நிலையில்தான் இது தன் வெண்மை நிறத்தில் நின்று வரிவெண் கோடல் வாங்குகுலை வான்பூ எனப்பட்டது. இதழ் வெண்மையாயினும் அதன் முனை செம்மையாகவும் இடையிடம் கிச்சிலி நிறமாகவும் இருக்கும். அக்காலத்தில் பொருள்களுக்கு வண்ணம் ஊட்டப்படுதல் ஒரு கலை. இவ்வாறு வண்ணத்தை ஊட்டுவது ஊட்டி எனப்பட்டது. வண்ணம் ஊட்டியது போன்ற தளிர் என்று பாடிய புலவரின் பெயரை அறிய முடியாமல் அவர்க்கே ஊட்டியார் என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். அதன் இதழ்கள் ஆறும் கீழிருந்து விரிந்து ஒவ்வொரு இதழும் வளைந்து கீழ் நோக்கி கவிழ்ந்திருப்பதாகும். ஆறும் வளைந்து கவிழ்ந்திருக்க அதன் கீழே உள்ள ஆறு மகரங்களும் ஆறு குறுக்கு கம்பிகளாக அமைய கீழே தொங்கும் சூழ்முடி கம்பமாக தோன்றும் காட்சி ஒரு வெண்கொற்ற குடை வடிவில் இருக்கும். அதனால் புறப்பொருள் இலக்கணம் விரித்த ஐயனார் இதனார் இதனை குடையலர் குடை உருவப்பூ என்கிறார். குடையலர் காந்தல் கொல்லி சுனைவாய் என்பது அவரது வாய்மொழி. கோடல் பூவின் நிறைநிலை இவ்வாறு குடையாகி தன்னிதழ் வழங்குவதாக அமையும். இக்கோடலின் வளர்ச்சி வரலாற்றை இங்கே காட்டப்பட்ட உவமைகள் வழியே கூறினால் துடுப்பாய் எடுத்து பாம்பாய் ஆடி விரலாய் விளங்கி சங்கு வளையாய் முறிந்து வெண்கொற்ற குடையாய் நிறைந்தது. இதனை பாடல் அடிகளால்
வன்துடுப்பாய் பாம்பாய் விரலாய் வளைமுறியாய் வெண்குடையாய் தன்கோடல் என்று அமையும். ஏறத்தாழ 1800 ஆண்டுகளுக்கு முன்னரே கோடலின் வளர்ச்சியை தொகுத்து காட்டுவது போன்று கனிமேதையார் அன்று கணித்து பாடிய இவை கோடல் வரலாற்றின் மாணிக்க சுருக்கமாகும். ஆசிரியர் நல்லந்துவனார் இதையும் மூன்றாக சுருக்கி, கொடியியலார் கைப்போல் குவிந்த மலர், அரவு உடன்றவை போல் விரிந்த குலை, உடை விரித்தவை போல கோலு மலர் என்று தொகுத்தார். இவ்வரலாற்று கூறாகிய இரு பாடல்களின் அடிகள்தான் கோடல் என்னும் வெண்காந்தலை அடையாளம் காட்டுபவை. உடையளவாக பூத்து நிற்கும் நிலையே இதன் நிறைநிலை. இவ்விருவர் பாடல்கள் இன்றேல் கோடலை அடையாளம் கொள்ளல் அரிது. எனவே இவை இரண்டும் சிக்கல் தீர்க்கும் பாடல்களாகின்றன. பொதுவில் இப்போ மனம் உள்ளதாக பேசப்படுவது. இதன் மனம் கருதியும் எழில் கருதியும் பல்வகை ஆடவரும் மகளிரும் சூடி மகிழ்ந்தனர். பெரிதும் கன்னியாகவும் கோதையாகவும் சூடினர். கோடல் நீடிதழ் கன்னி என தலைமகள் சூடியதை நெடுநல்வாடை கூறுகிறது. கோடல் வாங்குகுலை வான்பூ பெரிய சூடிய கவர்போல் கோவலர் என்னும் அகநானூற்று அடிகளால் ஆனரை காக்கும் இடையர் சூடியதை அறிகின்றோம். இப்பூவிலும் பெரிய பூவாக தேர்ந்து சூடினர் போலும், பெருமளவிலும் சூடினர் போலும். குறகுல புலவரான குறமகள் இளவியினி பாடியிருப்பது இப்பூ புறவர் குடிக்குரிய பூ என்பதை குறிப்பதாகும். இப்பூவை தனியாக சூடியதோடு பிற பூக்களோடு இணைத்து சூடியதை கோடல் எதிர்முகை பசுவி முல்லை நாரிதழ் குவளையோடு இடைப்பட விரையி ஐது தொடை மாண்ட கோதை என்னும் சிறைகுடி ஆந்தையார் பாடல் குறிக்கிறது. வெண்மையும் முனை செம்மையும் கொண்ட இது முழுவதும் வெண்மை கொண்ட முல்லைக்கு எதிர்வியாகிறது. இதன் எழில் கருதி இரண்டு பூக்களுக்கு இடையிடையே வைத்து தொடையாக்கப்பட்டு அது வளைக்கப்பட்டு கோதையாக சூடப்பட்டுள்ளது. ஐந்து தொடை மாண்ட கோதை என்பதால் கோதை அழகியதாகவும் பெருமைக்குரியதாகவும் கருதப்பட்டதை உணரலாம். மாந்தர்க்கே அன்றி கடவுளர்க்கும் சூட்டும் பூவாகிறது. கோடல் கூவில மாலை மத்தமும் செஞ்சடை குழாவை சிவன் விளங்கியதை ஞான சம்பந்தர் காட்டினார். முருகனும் கோடலும் மராத்தொடு குறவும் செச்சையும் சூடிய குமரனாக விளங்கினார். தலையில் சூடப்பட்ட பூ ஊர் பெயராகவும் சூட்டப்பெற்றது. மலை ஞாலத்தில் கோடார்பள்ளி என்றொரு ஊர் உள்ளது. இவற்றால் கோடற்பூ காந்தலின் பொது அமைப்புடையது. கீழிருந்து விரிந்து உடையளவாக மலர்வது, அதன் பின் மலராகவும் இதழாகவும் உதிர்வது. இதழ் ஒவ்வொன்றும் கீழிருந்து பெரிதும் வெண்மை நிறங்கொண்டு முனை சிவந்திருப்பது. மாந்தர் சூடும் பூ கடவுளர்க்கும் சூட்டும் பூவாகிறது.